ஹாய் ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வணக்கம், நான் தான் உங்கள் ஸ்பார்க் பாலா, இது உங்கள் பீஸ் பிரதர்ஸ் சேனல்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா அப்சர்விங் மேனை பற்றி பார்க்க போகணும். ஆல்ரெடி வீடியோஸ் போட்டு ரொம்ப டைம் ஆனச்சுன்னு தெரியும். ஸோ அதனால தான் இப்போ கொஞ்சம் வீடியோஸ் கொஞ்சம் குயிக்காக கொடுக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்தடுத்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டென்ட் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அப்சர்விங் மேன். ஸோ ஏன் இத்தனை நாள் எல்லாமே தெரியும் ஒரு அப்சர்விங் மேனோட ஆர்ஜின் எடுத்து பண்ணுறேன்னு பார்த்திங்க அப்படின்னா, ஸோ அடுத்து போடப்பட ஒரு வீடியோக்கு இந்த அப்சர்விங் மேனுக்கு ரொம்ப முக்கியமான ஒருத்தர் அப்படின்றனால தான் பார்த்திங்க அப்படின்னா இப்போ அப்சர்விங் மேன் முக்கியம் எடுத்து பண்ணுறேன். ஸோ இந்த அப்சர்விங் மேன் யாருன்னு பார்க்கலாம் வாங்க. அப்சர்வ் அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன், உறிஞ்சிக்கிறது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆற்றல் தான் படைச்சிருக்குது. இந்த உட்கரைக்கும் பவரை இருக்கக்கூடிய இவர் யாருன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா இவர் ஒரு சூப்பர் ஹீரோ கிடையாது, ஒரு சூப்பர் வில்லன். மார்வலில் இருக்கக்கூடிய வில்லன் லிஸ்ட்டை முக்கியமான இடத்தை பிடிக்கக்கூடியவரால் ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா 6.4 ஹைட்டில் 122 கிலோவில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த் படைச்ச ஆள். அதாவது உதாரணத்துக்கு எப்படி சொல்லணும் அப்படின்னா, நம்ம தோர் எடுத்துக்கோங்க, தோரோட உடம்பு தோரோட ஹைட்டில் ஒருத்தர் இருந்தால் எப்படின்னா அவன் எப்படி இருப்பானோ அதே மாதிரி தான் நம்மளால் இருப்பாப்ல. ஆனால் ஆள் பார்க்க கொஞ்சம் மனசு ஒரு மாதிரி இருப்பாப்ல, அதெல்லாம் கண்டுக்காதீங்க. ஸோ இவங்களோட இருக்குது பார்த்திங்க அப்படின்னா சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த். ஸோ சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த் உங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன். ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு ஆள், அதே சமயத்தில் புல்லட் இம்யூனிட்டியோட இருக்கக்கூடிய ஒரு ஆள்னு வச்சுக்கோங்க. இவன் யாருன்னு பார்த்திங்க அப்படின்னா, இவர் ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவன். இவங்க அப்பா சின்ன வயசில் இறந்துடுறாங்க, அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு தான் வளர்றாப்ல. இவர் வளர்ந்துட்டு இருக்கும்போது இவருக்கு ஒரு 6 வயசு ஆகும்போது பார்த்திங்க அப்படின்னா இவங்க அம்மாவே இறந்துடுறாங்க. ஸோ இவங்க அம்மாவே இறந்தோன்னே பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன செய்ய தெரியல, ரோட்லேயே வளர்றாப்ல, ஸ்ட்ரீட் ஃபைட்டாக மாறுறாப்ல. ஸ்ட்ரீட் ஃபைட் தான் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஸ்ட்ரீட்ல சண்டை நடக்கும், பிட் கிடைக்குவாங்க. ஸோ ஜெயிக்கிறவங்க அந்த மொத்த பணத்தை எடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் அது. ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரீட் ஃபைட்னா மாறுறாப்ல, ஸ்ட்ரீட் ஃபைட்டர் நம்மளால் சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த் இருக்குல்ல, சொல்லவே தேவையில்லை. எய்த்தாப்ல எப்படிப்பட்ட ஒரு ஆள் வந்தாலும் அடிச்சு துவச்சிட்டு அந்த காசை ஜெயிச்சிட்டு இருக்காப்ல. ஸோ இப்படி இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்மளால் வந்து ஒரு வில்லன் குரூப்ல இன்க்ளூடிங் பண்ணுறாங்க. ஸோ இன்க்ளூடிங் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த வில்லன் குரூப்போட சேர்ந்து நம்மளால் கெட்டது பண்ணி சமாளிச்சிருக்காப்ல. ஏன்னா ஏழ்மையில் இருக்கக்கூடிய ஒருத்தன்ட்ட நம்ம காசு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு தேவையான சம்பாதிச்சுக்கலாம் அப்படின்றது வில்லன்ஸோட ஒரு தனி ட்ரிக். ஸோ அந்த ட்ரிப் தான் ட்ரிக் தான் பார்த்திங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக வந்து இந்தியா பார்டரில் ஒரு 40 ஆர்மிஸ் மேன்ஸ் இருந்தாங்க. ஸோ அதுவும் சேம் இதே ட்ரிக் தான். ஒரு 22 வயசான ஒரு பையனை பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஏழ்மையானவன், படிப்பை பாதிலே விட்ட ஒரு முஸ்லீம் இளைஞர் போய் பார்த்திங்க அப்படின்னா பிரெயின் வாஷ் பண்ணி அவன்கிட்ட ஒரு 350 கிலோவில் ஆர்டிஎக்ஸ் வெடிமருந்து கொடுத்து நம்ம இந்திய எல்லையில் அந்த வீரர்களை கொல்ல வச்சாங்க. ஸோ அவனும் இந்தியாவை சேர்ந்த ஒருத்தன் தான், இருந்தாலும் அவனை பிரெயின் வாஷ் பண்ணி கொள்ள வச்சாங்க. ஸோ அவனத்துலேயே தப்பு இல்லை. எப்போவுமே நம்ம வில்லன்ஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா அடுத்தவங்க பிரெயின் வாஷ் பண்ணி அவங்களுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்க ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி தான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த அப்சர்விங் மேனையும் பிரெயின் வாஷ் பண்ணி அவங்களுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இவனோட உண்மையான பேர்னு பார்த்திங்க அப்படின்னா கார்ல் கிரேன், CARL CREEL. ஸோ இவன் தான். ஸோ இவன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா H616 சேர்ந்த ஒரு பிரைமரி வில்லனுங்க. இவன் அதிகமாக அப்பிறாரு பார்த்திங்க அப்படின்னா நம்ம டேர் டெவில் காமிக்ஸ் தான் அதிகமாக ஒரு இடம் பெற்றிருக்காரு. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம தோரன் ஹல்க் வர காமிக்ஸில் அதிகமாக இடம் பெற்றிருக்காப்ல. ஸோ மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா நிறைய வில்லன்ஸ் குரூப் எங்கே இருக்கும் அந்த வில்லன் குரூப்போட சேர்ந்து நம்மளால் நிறைய ஒர்க் பண்ணிருக்காப்ல. நம்மால் போகாத வில்லன் குரூப்னு சொல்லலாம். ஸோ அதோட எக்ஸ்ட்ரீம் லெவல் தான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம லோகி கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுது. ஸோ லோகியும் ஒரு மிகப்பெரிய வில்லன் உங்களுக்கு நல்லாவே தெரியும், அண்ட் தென் சூப்பர் வில்லன் நம்ம லோகி சொல்ல போனோம்னா. ஸோ லோகியோட சேர்ந்து எப்போ ஒர்க் பண்ணாருன்னு பார்த்திங்க அப்படின்னா ஒன் டைம் வந்து லோகிக்கு வந்து நம்ம தோர் வந்து ஒரு பெரிய த்ரெட்டாக இருந்துகிட்டே இருக்காரு. பூமிக்குள்ள போடுறப்ப எல்லா டைம் பார்த்திங்க அப்படின்னா தோர் பூமிக்கு வந்து நம்ம லோகியை தடுத்துகிட்டே இருக்காரு. ஸோ இதனால் கடுப்பார் லோகி லோகி பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிளான் பண்ணுறப்ப என்ன பிளான் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நேராக கிளம்பி பூமிக்கு வர்றாப்ல. அப்போ இது தகுந்த ஆள் யார் அப்படின்னு தெரியும்போது அவர் அப்சர்விங் மேனை கண்டுபிடிக்கிறாப்ல. ஸோ அப்போ நம்ம ஆள்கிட்ட இருக்கு பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒன்லி சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த் இருக்குது, அதை வச்சு எல்லாரும் அடி போல போலாம் பிறந்துட்டு இருக்கான். ஸோ ஆல்ரெடி நம்ம தோரோடையும் சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த் இருக்குது, இவனுக்கு சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த் இருக்குது. இவனுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவர் கொடுத்தோம் அப்படின்னா தோர் ஐசியை சமாளிக்க வச்சிடலாம் நினச்சிட்டு இங்கேருந்து நம்ம அப்சர்விங் மேனான கேல்கேல பார்த்திங்க அப்படின்னா தூக்கிட்டு நம்ம ஆஸ்கார்டு போகிறோம். ஆஸ்கார்டு போயிட்டு அங்கே ரொம்ப அறிவகை மூலிகைலாம் எடுத்து பார்த்திங்க அப்படின்னா இவனுக்கு வந்து ஒரு சக்தி கொடுக்குறான். என்ன அமேசான் கார்டுகள்லாம் ஞாபகம் வருதா, அமேசான் கார்டுகள் வந்து அறிவகை மூலிகை. ஸோ அதெல்லாம் இல்லைங்க, அது ஆஸ்கார்லேருந்து எடுத்து ஒரு மூலிகைங்க. அந்த மூலிகை எடுத்து பார்த்திங்க அப்படின்னா இவனுக்கு அந்த சாரில் கொடுத்து குடிக்க சொல்கிறான். அந்த குடிச்சா பார்த்தா அப்படின்னா உனக்கு பவர் கிடைக்கும் அப்படின்றான். அதையும் நம்ம அப்சர்விங் மேன் குடிக்கிறாப்ல, குடிச்சப்பறம் தான் தெரியுது எந்த ஒரு பொருளை தொட்டாலும் அந்த பொருளோட தன்மையை உள்வாங்கிற தன்மை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கேர்ல் கீழ் கிடைக்குது. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆளு பூமிக்கு வர்றாப்புல அவர் எதை தொடறானோ அதை அதாவே மாறுவான். இப்போ உதாரணத்துக்கு ஒரு பாறை இருக்கு அப்படின்னா பாறையை தொடரும் அப்படின்னா உடம்பு ஃபுல்லாக பாறையாக மாறிடும். ஒரு எலக்ட்ரிசிட்டி தொடரும் அப்படின்னா உடம்பு ஃபுல்லாக எலக்ட்ரிசிட்டியாக மாறிடும். தண்ணியை தொடரும் அப்படின்னா உடம்பு ஃபுல்லாக தண்ணியாக மாறிக்கும். எந்த ஒரு பொருளை தொடறானோ அந்த பொருளாகவே மாறிக்குவான். அதுக்கான சம் வீடியோ கண்டென்ட்ஸ் வந்து நான் இன்க்ளூடிங் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ கண்டென்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அவன் எப்படி மாறுறான், என்ன மாதிரி அவன் ஃபைட் பண்ணுறான்னு நல்லாவே தெரியும். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவன் அங்கே மாறுறேன், ஆஸ்கார்ல மாறுறவன் நேராக பூமிக்கு வரான். பூமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபைட்டு நம்ம தோர் கூட ஆரம்பிக்குது. ஏன்னா அவனுக்கு பவர் கொடுத்தது அதுக்காக தானே. நேராக தோரோட வரான், தோர் தன்னோட லைட்னிங் பவர்ஸ் வச்சு முடிஞ்ச அளவுக்கு தாக்குறாப்புல. ஆனால் முடியலை. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா முதல்ல பாறையாக உருமாறி நம்ம தோரை தாக்கினவன் அடுத்து தோரோட லைட்னிங் ஃபோர்ஸை எடுத்துக்கிட்டு லைட்னிங் ஃபோர்ஸாகவே மாறி நம்ம தோர் தாக்க ஆரம்பிக்கிறான். தோருக்கு என்ன செய்யறதுன்னு புரியல. அப்போ தான் ஷீல்டுட்டு இருந்து அவனுக்கு நியூஸ் வருது, இவன் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கிறான். ஸோ இவனுக்கு வந்து
ஹீலியம் வந்து இவனுக்குள்ள இன்ஜெக்ட் பண்ணுவோம், இன்ஜெக்ட் பண்ணோம் அப்படின்னா இவன் வந்து பலவீனமாயிரும் அப்படின்றாங்க. ஸோ அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, இந்த ஹீலியம்ங்கிறது ரொம்ப ஒரு லேசான வாயுன்னு சொல்லுவாங்க. அந்த லேசான வாயு ஒரு பலூன் அடைக்கப்பட்டு விட்டோம் அப்படின்னா அது நேராக வானத்தை நோக்கி போயிட்டு இருக்கு, தவிர கீழே எங்கேயும் இறங்காது. ஏன்னா ரொம்ப லேசான வாயு அப்படின்றனால அது மேலே போயிட்டு இருக்குது. ஸோ அதே ஹீலியம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அப்சர்விங் மேன் மேலே யூஸ் பண்ணுறாங்க. அவர் உடம்பு வந்து அதை அப்சர்வ் பண்ணுது. அப்சர்வ் பண்ணோடனே பார்த்திங்க அப்படின்னா அவருக்கு பெரிய பலூன் மாதிரி ஆகி அந்த இடத்துல மதக்க ஆரம்பிச்சிடறாப்புல, அவர் பவர் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ அப்சர்விங் மேனுக்கு ஸ்டார்டிங்ல பார்த்திங்கன்னா அவர் பவர் கண்ட்ரோல் பண்ணுற தமிழ் கிடையாது. அவர் நாலாவது நாளாக கற்றுக்க ஆரம்பித்தாலும் அவர் பவர் வந்து ஒரு லிமிட்டஸ் தான் அப்சர்வ் பண்ண முடியும். அதுக்கு மேலே அப்சர்வ் பண்ண முடியாது. அதாவது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு பொருளை தொட்டாலும் அவரால் அப்சர்வ் பண்ணிக்க முடியும். அதே அவர் மைனஸ் பாயிண்ட் அதுதான், அவர் ஓவராக அப்சர்வ் பண்ணிட்டார் அப்படின்னா அது அவரே பாதிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதனால தான் பார்த்திங்க அப்படின்னா அப்சர்வ் பண்ண வந்து காமிக்கில் ஒரு மிகப்பெரிய வில்லனாக இருந்தாலும் ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போக முடியாத காரணம் இதுதான். ஸோ அப்சர்வ் மேனை பற்றி இந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். ஸோ அப்சர்வ் மேனோட அடுத்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா போஸ்ட் பண்ணியிருக்கேன், மறக்காமல் பார்த்துருங்க. ஏன்னா அப்சர்வ் மேனோட அடுத்த கட்டத்துக்கு போய் மார்வல் எடுத்துருக்காங்க. மார்வல் புது ஹீரோ இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, நியூ ஹெட்கள். இந்த அப்சர்விங் மேனை ரெட் ஹெல்காக மாற்ற போகிறாங்க. இதை பற்றி நான் அடுத்த வீடியோ போட்டிருக்கேன், மறக்காமல் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ நைஸ் டே.